நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே நாவினில்லாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே புரவி பாளையம் புரவி பாளையம் எழுந்தருள் புரிந்து புரவி பாளையம் எழுந்தருள் புரிந்து தொழுவோர்க்கு வரம் ஈந்தும் கோடீஸ்வரா நாவினில்லாடிடும் நாயகன் முன்பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே நாவினில்லாடிடும் நாயகன் முன்பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமாவும் உங்களுக்கு அது இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அந்த முதல் முறையா நீங்க மூகாம்பிகை கோயில் போட அந்த 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 கதை எப்படி உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அது தொடர்ந்து ஆபீஸ்ல வந்து லீவ் போட்டுட்டு கோடிசாமியை பார்க்க வந்தேன். கோடிசாமியை பார்க்க வந்ததும் அவர் வந்து வீட்டுல எல்லாம் நான் வந்து 2 நாள்ல 1 நாள்ல வந்துருவேன் அப்படின்னு நினைச்சிட்டுதான். வீட்டுல எனக்கு மனைவியும் குழந்தையும் இருந்தாங்க. என்னுடைய மனைவியும் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்டு, எதுக்குன்னா ஒரு பொறுப்புள்ள ஒரு ஃபேமிலியில இருந்தேன். அப்படி இருந்தும் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ற மாதிரி என்னுடைய மனநிலை, அதாவது இல்லறத்திலிருந்து நீங்க வந்து இந்த ஆன்மீகம் தேடல் அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இல்லறத்திலிருந்து ஆன்மீக தேடலுக்கான ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜ் அது. அதாவது போயிடலாமா இல்ல இங்க இருக்கலாமாங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். பேலன்ஸ் பண்றது, பேலன்ஸ் பண்றது. சப்கான்ஷியஸா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷன் அந்த பக்கம் ஜாஸ்தி. சரி, ஆன்மீகத்துல ரொம்ப சப்கான்ஷியஸ் அட்ராக்ஷன். சரிங்க, கான்ஷியஸ் மைண்ட்ல அதை நிதானம் பண்ணிக்குவேன், பேலன்ஸ் பண்ணிக்குவேன். ஓகே, ஆபீஸ் லீவ் போடக்கூடாது. ஆமா, வீட்டுக்கு போனா இதெல்லாம் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், அது வேற குடும்பத்துல இல்லேன்னா வந்து முரண்பாடுகள் வந்துடும். ஆமா ஆமா ஆமா, எனக்கு ஒய்ஃப் எம்ப்ளாய்டு, ஒரே பையன். இன்னொரு பயம் இருக்கும், சாமி சாமின்னு போறாங்களே சாமியார் ஆயிட்டாருன்னா அப்படிங்கிற ஒரு பயம் வேற இருக்கும் இல்லீங்களா? அதுக்காக கூட கொஞ்சம் சில ரெஸ்ட்ரிக்ஷன் போக வேண்டாங்கிற ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைச்சதா வந்ததா? இருந்துச்சு, எனக்கு வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு. அதுதான் வந்து எல்லாம், ஆனா அவரு கிளியர் பண்ணிடுவாரு. அவர் வந்து பாக்கணும்னு நினைச்சாருன்னா பாக்க வச்சிருவாரு. நேரா பொள்ளாச்சி போவேன், அடிக்கடி போவேன். இப்படி இருந்தப்ப உன்னோட அவர்கிட்டே கேட்டேன், என்னால பேலன்ஸ் பண்ண முடியல சாமி, நான் வந்து கோயம்புத்தூர் வந்துடுறேன், கோயம்புத்தூர்ல ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு வந்துடுறேன், என்னால அங்க இருந்து உங்களை பாக்காம இருக்க முடியல மூகாம்பிகை போகும்போது என்னாச்சுன்னா, ஒரு லீவ் போட்டு சாதாரணமா போயிருந்தேன். போகும்போது அவர் என்ன சொன்னார்னா, சென்னையில நீ மெட்ராஸ் போனீங்கன்னா காலி க்ளோஸ் அப்படின்னு, சோ உயிரோட இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நான் வந்து இப்போ போகணும்னு சொன்னதும் அவர்கிட்ட உத்தரவு ஊருக்கு போகணும்னு கேட்டதும் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. சோ அப்பதான் மூகாம்பியை போனேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாரு. ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. நான் என்ன ஒண்ணும் லக்கேஜ் இக்கேஜ் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நான் 2 நாள்ல உடனே திரும்பி அடுத்த நாள் வர்ற மாதிரி, எந்த இதுவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணாரு, என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டேன். மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணாரோ அதே அதே மாதிரியான பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு
பணம் இல்லாம நீ போயிட்டு வரணுங்கிறதுதான் அவருடைய பணம் இல்லாம, பணம் இல்லாம அனுப்பிச்சு அதே மாதிரி பதினஞ்சு நாள் அந்த சன்னியாசம் மாதிரி ஏதாவது பென்னிலஸ் டிராவல் சொல்லுவாங்க. ஆமா 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 சன்னியாசமே அதுதானே, எதுவுமே இப்ப பற்றற்ற நிலையில ஒரு பயணம் மேற்கொள்றதுதான் வந்து சன்னியாச நிலை. எதுவுமே ட்ரைனிங் கொடுத்தாரு, நீ இதுக்கு வேற சப்கான்சியஸ் ஆசைப்படுற இதற மாதிரி கொடுத்தாரு. சரி, அந்த மாதிரி என்ன என்ன பணத்தை எல்லாம் வாங்கிட்டு அனுப்பிச்சாரு. அது எதுக்குன்னா என்னுடைய கர்மாவை எடுக்கிறதுக்கு அவரு சில ப்ராசஸ் வச்சிருக்காங்க அவங்களுடைய சித்தர்கள் வழியாது நமக்கு தெரியாது. அந்த அந்த கரைச்சிட்டாரு, அதாவது எனக்குள்ள லோடு எல்லாமே கரைச்சிட்டு என்ன அப்படியே லைட் ஆகிட்டேன், லைட் ஆகிட்டாரு. ஒவ்வொரு ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒரு ஒரு மெத்தட் இருக்கும். இப்ப பாட்டி கரூர் பாட்டி சித்தர் பாத்தீங்கன்னா அடிச்சு அடிப்பாங்க, திட்டுவாங்க, அப்படி திட்டினா அவங்களோட கர்மாக்கள் எல்லாம் போகும் அப்படின்னு. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் மூட்டை சாமிகள் பாத்தீங்கன்னாங்களா அதே மாதிரிதான், கணக்கம்பட்டி சாமிகளும் அது மாதிரிதான் பண்ணுவாங்க. சோ அது மாதிரி இது கோடி சாமிகளுக்கும் ஒரு 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 இது இருக்கும், இந்த கர்மாவை எடுக்கிறதுக்கு போய் படுன்னு சொல்லுவாங்க, வேற மாதிரியான நிறைய ஒரு இதெல்லாம் மெத்தட்ஸ் அவங்க பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆயிரம் கேள்விகள் இருக்க மனசுக்கு இதெல்லாம் புரியாது, ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கும். அதனால அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாம விட்டுட்டு கயன்றுவாங்க, தெரியாது கயல்ற மாதிரி ஒரு நிலைமை தான் வரும். அதாவது அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணா நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க, எல்லாம் சரியாயிடும். ஆரம்பத்துல கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா போக போக கடினமா பண்ணிடுவாங்க அவங்க. ஆமா, அதாவது ரமணர் சொல்லுவாரு, சகலமும் ஒரு பரமேஸ்வர சக்தி நடத்தி கொண்டிருப்பதால் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும்னு சிந்தித்து கொண்டிருப்பது ஏன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நம்ம மனசளவுலதான் என்ன பண்றது, இது பண்ணுமே அது பண்ணுமே, அம்மா அம்மா அப்படி பண்ணுமே, வேலைக்கு போகணுமே, சம்பாதிக்கணுமே, இது பண்ணுமே, பிள்ளைய படிக்க வைக்கணுமே, அதை பண்ணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், ஏதாவது ஒண்ணு வந்து சாதாரணமா மனநிலை, சாதாரண மனநிலை, அது ஒரு ஒரு ஜெனரல் ஒரு 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 சராசரி சராசரி மனிதனின் மனநிலை அது. சைக்கலாஜிக்கலா அது நார்மல் அது. ஆனா வந்து மகான்கள் வந்து அந்த மனதை கடந்து அவங்களுடைய பாதையே ஒரு ஏகாந்த நிலையில இருக்காங்க. சரி, அந்த ஏகாந்த நிலையிலயும் அந்த இன்பத்திலயும் இருக்கும்போது அவங்க ஜஸ்ட் லைக் தட் நினைச்சாங்கன்னா போறோம், அது மெட்டீரியலைஸ் ஆயிடும். அவங்களுடைய ஒரு எண்ணம் தோன்றுனா போறோம், அது நடந்துடும். நிச்சயமா, ஒரு ஒரு பக்தன் போய் ஒருத்தன் அங்க இருந்து கதறி கதறி நிக்கிறான்னு வச்சாங்க, சரி அவனுக்கு நல்லா ஆகட்டும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நல்லா ஆயிடும், நல்லா ஆயிடுது. அதே மாதிரி கோடிசாமிட்ட எனக்கு எத்தனையோ மிராக்கிள் நடந்து, சரிங்க, அதாவது மிராக்கிள்னால அவங்க மகான்னு சொல்லல, அந்த மகான்கள்ட்ட போனா அது தானா நடக்குது. ஆமா ஆமா, மிராக்கிள் நம்ம எதிர்பார்க்கலனாலும் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மள ஸ்கேன் பண்ண மாதிரி எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. நம்ம நண்பர்கள்ட்ட பேசுற மாதிரி, குழந்தைகிட்ட பேசுற மாதிரி, என்ன சாமி அது இதுன்னு சொல்லுவோம். நம்ம குடும்ப உறுப்பினர்கள்ட்ட உட்கார்ந்து பேசுற மாதிரிதான், என்ன சாமின்னு ஒரு வார்த்தையை பேசுவோம், அவ்வளவுதான். மத்தபடி ஒரு வார்த்தை பேசுவோம், அவரை அட்ரஸ் பண்றதுக்கு. ஆமா, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் கேஷுவல் டாக் தான், கேஷுவல் அந்த ஹேபிச்சுவலா கேஷுவல் டாக் தான். ஆமா ஆமா, கேஷுவல் டாக் தான். அதே மாதிரி எதுவும் வேணாலும் கேஷுவலா தான் கேட்போம், சாமி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னா அது வந்து ஒன்னும் சொல்லிட்டு அவரு ரொம்ப அதிசயமான ஒரு அப்படி இருக்கும்போது மூகாம்பிகைக்கு நடக்கும் போது அந்த 15 நாள் போயிட்டு என்னன்னா, நான் போனது பௌர்ணமிக்கு போயிட்டு அமாவாசைக்கு வர சொன்னேன், 15 டேஸ் வந்து சென்னைக்கு போக கூடாதுன்ட்டாரு. போயிட்டு அமாவாசைக்கு இங்க வான்னு சொல்லி அங்க ஆர்டர், அதுவும் ரிட்டர்ன் டேட்டையும் அவர் மென்ஷன் பண்ணிட்டாரு, அவர் ரிட்டர்ன் டேட்டையும் மென்ஷன் பண்ணிட்டாரு. சரி, அன்னைக்கு முடிஞ்ச அங்க சாதாரணமா 1 டேக்கு மேல எல்லாம் அங்க தங்கறதுக்கு எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க யாரையும், மாடியில் எல்லாம் தங்கறதுக்கு, சாமியோட தங்கறதுக்கு எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஈவினிங் போன நேரா
அங்க பாலக்காடு வழியா முன்னாடி சித்தூர்னு ஒரு ஊர் இருக்கு, அப்படியே குறுக்க கேரளா பார்டர் தான் அந்த ஊரு, பொறவிப்பாளையம் அப்படியே நடந்து போய் சித்தூர்னு ஒரு ஊர்ல கோயில்ல படுக்கிறதுக்காக போனேன். அங்க என்னன்னா சரி ஏதோ அதுக்கு முதல் நாள் தான் அந்த கோயில ஏதோ திருட்டு பக்கத்துல ஏதோ நடந்திருக்கு, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ், அதனால நாலஞ்சு பேர் வாலண்டியர்ஸ் மாதிரி வந்து யாரு என்னன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. அந்த மண்டபத்துல அந்த மண்டபத்துல சரிங்க இல்ல சாமி ஒருத்தர் இந்த மாதிரி மூவாம்பை கோயில் போச்சுனாரு, நான் நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அத பாத்துட்டு ஒரு ஆளு ஜெனியூனா நம்மள பார்த்ததும் உடனே அழைச்சிட்டு போய் அவரு டீ பண்ணெல்லாம் கொடுத்து அவர் வீட்டுல படுக்க சொல்லி தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அவரு இது பண்ணாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் போறப்ப அங்க இருந்து அவங்க வீட்டுல உடனே ஒரு இது மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி ஒருத்தவங்க வந்தா அவங்க வீட்டுல எதுவும் யாரும் எதுவும் சொல்லலீங்களா? ஏதாவது நடந்து பாலக்காடு போனேன். பாலக்காடு போற பாலக்காடு நெருங்கினதான் ஒரு ஒருத்தர் பைத்தியம் மாதிரி ஒரு தோட்டத்துல கையில பிரெட் வச்சிருக்காரு. என்ன பார்த்து சொல்றேன்னு உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் பசி. ஒரு ஒரு நாள் பொள்ளாச்சியில இருந்து பாலக்காடு 40 கிலோமீட்டர் இது வந்து அடுத்த நாள் பிரெட் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து சிரிக்கிறார். ஓ சோதனை சிரிச்சிட்டு அதாவது ஏதோ ஒரு தோற்றத்துல வந்து அவரு பின்னாடிதான் மனசுக்கே வேலை இல்லைங்கிற செய்வாங்க சித்தர்கள் அப்படின்னு எனக்கு ஒரு அறிவு கிடையாது. மைசூர் போக வச்சுட்டு உங்களை பின்தொடர்றாரு, நீ என்ன பண்றாரு அங்க போய் உட்கார வைக்கணும். எனக்கு வேண்டியதெல்லாம் இத்தனைக்கும் வந்து யார்ட்டையும் போய் சாப்பாடுன்னு கேட்டதில்ல, பெக் பண்ணதில்ல, ஒன்னும் யார்ட்டையும் கேட்டதில்ல. திடீர்னு அவங்களே பார்த்துட்டு திடீர்னு யாரு என்னன்னு கேட்டு சாப்பிட சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் ஆயிருக்கு, அது மாதிரி எல்லாம் ஆயிருக்கு, அது மாதிரி நடந்து போனேன். அது மூகாம்பிகை மலை வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட் வைல்டு லைஃப் அனிமல் சென்ச்சுரின்னு போட்டு சரிங்க. அந்த உடுப்பி அந்த இதெல்லாம் தாண்டின பிறகு ஓகே ஓகே பாத்தீங்கன்னா அப்ப நைட்ல வந்து ஒரு பில்டிங்ல போய் படுத்திருந்தேன். அந்த ஒரு சின்ன பில்டிங் இருந்துச்சு, ஏதோ ஒரு பிரைமரி ஸ்கூல் மாதிரி ஏதோ ஒரு பில்டிங், அதுல போய் படுத்திருக்கும் போது சாமி வந்து கனவுல வந்து அவர் கழுத்துல இருந்து மாலையை எடுத்து என் கழுத்துல போடுற மாதிரி கனவு அது மாதிரி ஆச்சு. அது அதுக்கு பிறகு போனேன். இப்போ மூகாம்பிகை கோயில் கிட்ட நெருங்கினதும் பஸ்ஸை நிறுத்தி ஏறி ஏறுங்கிறான். நான் சொன்னேன் எனக்கு டிக்கெட் கிடையாது, காசு கிடையாது, பைசா நகி, என்ன லாங்குவேஜ் பேசுறதுன்னு தெரியல, பைசா நகின்னு சொன்னேன். உடனே அந்த ஊர் போஸ்ட் மாஸ்டர் அந்த பஸ்ல இருந்தாரு, அது ஏறு ஏறுன்னு அழைச்சிட்டு போய் எனக்கு வந்து அங்க இதுல டிஃபன் வாங்கி கொடுத்து இறங்கினதான். இந்த பையன் என்ன வந்து சென்னைங்கிறான், அது மாதிரி இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இங்கே ஏஜிஸ் ஆபீஸ் இருந்து அக்கௌண்ட்ஸ் ஆபீசர் வந்தாங்க மூகாம்பி கோயிலுக்கு வந்திருந்தாரு. அவர்கிட்ட அழைச்சிட்டு போய் என்ன வெரிஃபை பண்றாரு, தமிழுங்கிறான் இந்த பையன், அவர் வந்து கன்னடம் அவரு. ஓகே இது மாதிரி அங்க சென்னைன்னு சொல்றான் கேட்டதான். அவரு யாரு என்னன்னு கேட்டாரு. உங்களுக்காக தான் நான் இருக்கேன் போல இருக்கு, நான் காலையில போக வேண்டியது, டிக்கெட் கேன்சல் ஆகி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. இந்த மாதிரி அந்த பையன் வந்து ஜெனியூன் எங்க ஆபீஸ் எல்லாம் கேட்டாரு, ஜெனியூன் பர்சன் அவனுக்கு வந்து எல்லாம் ப்ரொவைட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அப்புறம் அந்த அர்ச்சகர் வீட்டுல தங்கி இருந்து தினமும் சகோதரியான குளிச்சுட்டு மூகாம்பிகை தரிசனம் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு வாரம் இங்க ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்குள்ள இங்க ஊர்ல எங்க ஒய்ஃப் வந்து எங்க அப்பா திருவாரூருக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி போனாங்க திரும்பி வரல அப்படின்னு, உடனே எங்க அப்பா எங்க அண்ணன் அழைச்சி நேரா புறவைப்பாளை போயிருக்காங்க. மூணு நாள்ல போனதும் அங்க துறை கஞ்சி துறை எல்லாம் இருந்துட்டு அப்புறம் நேரா சாமி கிட்ட போனேன். சாமியை போய் பார்த்ததா அது அம்மாவாசைக்கு வரும், நீ அம்மாவாசைக்கு வரும் அப்படின்னு அது மாதிரி வந்து உடனே அவங்க போயிட்டு என் ஒய்ஃபுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அவன் அம்மாவாசைக்கு வரும் சாமி சொன்னாரு, அதனால போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் நடந்துச்சு. அதிசயமா நடத்தினாரு. அது மாதிரி அங்க 1 வீக்கு மேல அந்த அம்மாவாசைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கிளம்பி அங்க இருந்து இங்க சென்னை இது குறைப்பாளையம் வந்து வரும்போதும் வந்து இதுகள்லாம் கிடையாது, பைசா எல்லாம் கிடையாது.
அதே மாதிரி தான் போகும்போது ஆக்டர் ராஜேஷோட பிரதர் அவர் ஒரு இன்ஜினியர் கார்டன் உத்தரா அதுல வந்து இருந்தாரு. அவர் வந்து 5 ரூபீஸ் கொடுத்தாரு. அவரோட சந்திப்பு எங்க கிடைச்சதுங்க மூகாம்பே கோயில் கோயிலே கிடைச்சது. மூகாம்பே கோயில்ல அவங்க வந்திருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, அவர் கொடுத்தாரு. அது ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வச்சிட்டு இருந்தேன். ரிட்டர்ன் ஆகும் போதே நான் பஸ்ல அந்த 5 ரூபீஸ கொடுத்து எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவன் அந்த 5 ரூபீஸ வாங்காம நீங்க வந்து நான் உடுப்பி கொண்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா உடுப்பில கொண்டு வந்து விட்டாரு. உடுப்பில இருந்து திருப்பியும் வந்து 100 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் மேங்களூர். மேங்களூர் நடந்து மறுபடியும் வந்து மேங்களூர்ல இருந்து ட்ரெயின் எடுத்து திருப்பி பாலக்காடு வந்து பாலக்காடுல இருந்து இறங்கி நான் வந்து பொள்ளாச்சி போய். அப்ப அது வரைக்கும் டிக்கெட் எடுக்கல நீங்க? அது வரைக்கும் நீங்க டிக்கெட் எடுக்கல இல்லீங்களா? ஆமா, பாலக்காடு வரைக்கும் அந்த இது டிக்கெட் கிடையாது. ஃப்ரீயா தான் போனேன். யாரும் டிக்கெட்லாம் டிக்கெட்டும் கேட்கல. அப்ப டிக்கெட் கேட்பாங்களேன்னு ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வரல? இல்ல, அந்த பயம் இல்ல. எல்லாமே அதாவது எக்ஸ்ட்ரீமுக்கு போன மாதிரி தான் போறாங்க. ஓகே, நடைபெணமா தான். அதாவது தாட் ஸ்டேட்ல தான் போயிட்டு இருக்கீங்க. ஆங்ஸைட்டியே இல்ல. சரிங்க சரிங்க. நேச்சுரலி நான் கொஞ்சம் சென்சிட்டிவ் தான், எனக்கு இருக்கும் சாதாரணமா ஆங்ஸைட்டி இருக்கும். இப்ப கூட நீங்க 3 மணிக்கு என்னதான் 3 மணிக்கு போன் பண்ணுவீங்களேன்னு நான் ரெடியா முன்னாடியே ரெடி ஆயிட்டேன். அது மாதிரி நான் அந்த என்னுடைய கர்மாக்கள் எல்லாம் என்னுடைய பர்டனே, அதாவது எத்தனையோ ஜென்மத்துல அனுபவிக்க வேண்டியதை எல்லாத்தையும் கரைச்சு நடக்கும்போது உங்களுக்கு வயசு எத்தனை? இந்த வருஷத்துல இது நடந்தது, மூகாம்பிகை பயணம். அப்புறம் இந்த இது என்னுடைய 30வது வயசுல நடந்தது. 30வது வயசுல? சரிங்க. 27 வயசுல அவர்கிட்ட போனேன். ஒரு 3 வருஷம் கழிச்சு. 3 வருஷம் கழிச்சு இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நடந்துச்சு. 15 நாள் காசு கசு இல்லாம இங்க இருந்து போகும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பைசா இல்லாம பென்னிலெஸ் டிராவல். ஆனா எனக்கு இது தேவையா அவர் இது பண்ணி எல்லாத்தையும் போய். ஆமா, ஒரு ஒரு சாப்பாடு கூட எங்கேயும் போய் கேட்டது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போகணும்னு அது மாதிரி எல்லாமே ஆச்சு. என்ன செய்வாங்களோ, யாரு செய்வாங்களோ, யாரு என்ன வீட்டுல என்ன நடப்பாங்க, அவங்க என்ன நடப்பாங்க, அதை பத்தி எந்த ஒரு எண்ணங்களும் கிடையாது. ஆமா, நிர்மலமான மனசா பேச்சு. ஆமா, அமாவாசைக்கு ரெண்டு நாளைக்கு முந்தைய வந்தேன். ஒரு நாள் முன்னாடி வந்தேன். ஒரு நாளைக்கு முன்னாடி வரும்போது வந்து அன்னைக்கு அந்த பக்கத்து கிராமத்துல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு இருந்துட்டு அவர் வீட்டுல போய் தங்கிட்டு அமாவாசை அன்னைக்கு வந்தேன். அமாவாசைக்கு முன்னாடியே வந்து நான் காலையில போறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க. அங்க வந்ததும் உடனே சாமி சொல்லிருக்காரு, இரு படி ஏறி வருது அப்படின்னு சொல்லிருக்காரு. அதே மாதிரி நான் படி ஏறி போறேன். அவங்க இருந்தாங்க. அவங்க உள்ள இருக்காங்க. மாய கண்ணாடியில அவங்க பாத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட பிம்பங்கள் எல்லாம் அவங்க மாய கண்ணாடிக்குள்ள வந்துருது. இந்த மனச வச்சு அவங்களுடைய இது பண்ணவே முடியாது, அனலைஸ் பண்ணவே முடியாது. அதாவது தெய்வம் தான், அவங்க எல்லாம் வந்து தெய்வம் தான். தெய்வத்து வேற இல்ல, அவர் வேற இல்ல. ஆமா ஆமா, அவரால எல்லாமே செய்ய முடியும். ஆமா, நிச்சயமா. ஆனா அவங்க ஏதோ ஒரு இதுக்கு கட்டுப்பட்டு அவங்க அவங்களுக்கு என்னன்னா தான்ங்கிற இதே கிடையாது. ஆமா ஆமா, அந்த அதாவது அந்த உபனிஷத்துல அந்த வேதாந்தத்துல சொல்ற அந்த
நானும் அவனும் ஒண்ணுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அவர் ஒரு பரபிரம்மமாவே இருந்தாரு. சும்மா ஒரு நாடகம் மாதிரி வந்து ஏதோ சாப்பிடுறது ஏதோ பண்றது அப்படி இருந்தாரு அவர். அது அது பிசிக்கல் பாடியே ரொம்ப ஆச்சரியமானது. அது எப்படின்னா ஒரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் வந்து அவரை பார்த்திருக்காரு. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் வந்து அவரை வாழும் கலை அந்த நிறுவனத்தை வாழும் கலை நூத்தம்பது கண்ட்ரில வந்து டிவோட்டிஸ் நிறைய இருக்காங்க. அவர் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஃபாரின்ல கேட்கும் போது, அது மாதிரி நான் நீண்ட வருஷம் இருக்கிறவங்கள பாத்துருக்கீங்களா ஏதோ கேட்கும் போது, இந்த மாதிரி பொள்ளாச்சி முகத்துல ஒருத்தரை பார்த்தேன், அவருக்கு 400 வயசுன்னு சொல்றாங்க. அத பார்த்தேன், அவரு பழைய காலத்து தமிழ் எல்லாம் பேசுறாரு. ஆனா வந்து அவரும் வந்து ரீசெண்டா வந்து சமாதி ஆயிட்டாரு. அது ஒரு ஒரு சிக்னிபிகண்டான ஒரு நிகழ்ச்சியை நம்ம வந்து பதிவு பண்றாரு இல்லைங்களா? 450 ஆமா, அதாவது அத மாதிரி உள்ளவரை அவர் பதிவு பண்ணிருக்காரு. அவரு அவருடைய ஸ்ரீ ஸ்ரீ சிஸ்டர் புக் எழுதியிருக்காங்க, அதுல அவர் அந்த நிகழ்ச்சி அவர் பார்ப்பது. அவருக்கு வந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் வந்து ஊட்டி விட்டது, வாயில ஊட்டி விட்டது. அவர் வந்து இவரை பார்த்து இது சிவம் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதெல்லாம் என்கிட்ட கூட அந்த புக்ல எல்லாம் இருக்கு. அதாவது எதுக்கு சொல்றேன்னா, அது மாதிரி அவருடைய இதை வந்து நிறைய விஐபிஸ் பெரிய 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 மகான்கள் எல்லாம் வந்து கோடிசாமி தரிசனம் பண்ணிருக்காங்க. அது மாதிரி அவர் வந்து ரொம்ப எல்லை இல்லாத ஒரு பெரிய பெரிய புதிர் அது. அந்த அவங்கள பார்க்கக்கூடிய அந்த ஜென்மத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த அவனர் மகான்கள் கூட அந்த பயணங்கள்ங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அதாவது ஒரு எட்டி நின்று தரிசிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும், நிறைய பேருக்குலாம் அப்படித்தான் கிடைக்கும். ஆனாலும் அந்த அவங்க கூடவே பயணிக்கிற ஒரு பாக்கியம் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த பாக்கியம் உங்களுக்கும் கிடைச்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் வந்து லட்சத்துல அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு கவுண்டிங்ல ஒரு நிறைய பேர் பாக்குறோம், வெளியில நிறைய மகான்களை பாக்குறோம், அப்படி பார்த்துட்டு போறோம், கிட்டே அனுமதிக்க மாட்டாங்க ஒரு சில பேர் அந்த தரிசனத்தோட. அதாவது தரிசனம் எனக்கு கிடைச்சிச்சுங்கிறத விட இத மாதிரி எல்லாம் அதிசயங்கள் உலகத்துல இருக்கு. இந்த உலகத்துல எல்லா நல்லதுமே இருக்குங்கிறதுக்கு மகான்கள் வந்து இந்த உலகத்துல நீ எதை விரும்புகிறாயோ அதை அடைவாயின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த மாதிரி வந்து இந்த நல்லது நல்லது இருக்கதான் செய்யுது. அது வந்து நம்ம நாட்டுல வந்து அங்கங்க இருக்கு, ஏதோ ஒரு உருவத்துல அப்படி இல்லாத மாதிரி ஒரு தோற்ற அழைக்கிறது இருக்கு இருக்கு. அதை நம்ம ஆடி போனா அதை நம்ம சொல்லும்ல, நமக்கு அந்த கண்ணோட ஞான கண்ணோட நம்ம பார்க்கும்போது எல்லாமே அந்த தேடுதலோட டீப் தேடுதலோட போனா அது கிடைக்கும். நிச்சயமா தேடினால் கண்டடைவான் சொன்னார்ல. ஆமா ஆமா, தேடுகிறவன் கண்டடைவான். ஆமா ஆமா, அதாவது உண்மையும் ஞானத்தையும் தேடுறவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதுக்கு கோடிசாமி அது ஒரு ஒரு உதாரணமா புருஷனா தான் உதாரணமா இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அதிசயமா நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஆமா, ஒவ்வொருத்தரும் இப்ப நிச்சயமா வாழ்ந்த அந்த மகான் கூட வாழ்ந்தவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த மகான்களை நினைச்சாலே அந்த ஜீவப்பிடத்தை தொட்டாலே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வருதுன்னு நம்மளுடைய பதிவுகளிலே பாக்குறோம். நம்ம பதிவுகள்ல கோடிசாமிகளை பார்க்காதவர்கள் கூட நிறைய மிராக்கிள்ஸ் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான அந்த மாதிரி பதிவுகள் எல்லாம் நம்ம ஆமா 100க்கு 100 உண்மை. ஆமா, அது வந்து இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாரு, என்னை காண்கிறவனை விட பின்னாடி காணாம என்ன நம்புறவங்களே பாக்கியவான்கள். அது மாதிரி இப்ப கோடிசாமியை பார்க்காத பக்தர்கள் நிறைய இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ரொம்ப டீப்பா இருக்காங்க, ரொம்ப ஆழ்ந்து அவர் மேல பக்தியும். அவர் ஆத்மாத்மான ஒரு பக்தி வரும்பொழுது தன்னையும் நீங்க சொன்ன மாதிரி அவங்க இழந்துருவாங்க, அவங்க கூடவே ஐக்கியம் ஆயிடுறாங்க. ஆமா, ஐக்கியம் ஐக்கியம் அந்த இது பெனிஃபிட் கிடைக்குது அவங்களுக்கு. அது மாதிரி ஆகும்போது அவரு வந்து எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் பண்ணிட்டு நம்மள அப்படியே லைட்டா டிராவல் பண்ண. இது வரைக்கும் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமிகிட்ட வந்து சேர்ந்த அனுபவத்தை சொன்னேன். இன்னும் இது போல பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் அதுக்கு பிறகு ரொம்ப அதிசயத்தக்க நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு. சரிங்க, அதெல்லாம் வந்து வர்ற எபிசோட்ல கொடுக்குறேன். கோடிசாமிக்கு அது என்ன தெய்வம், அது வந்து கண்கண்ட தெய்வம்,
அது வந்து எல்லாருக்குமே அது பெரிய மாபெரும் சக்தி. அவங்கள நினைச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் நடக்கும். இந்த நிகழ்ச்சியை வந்து அருமையா கொண்டுட்டு போற குண்ணுங்கிற குணசேகரனுக்கு நல்ல எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் பாடல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து அடுத்த எபிசோட்ல தொடரும். மீண்டும் மற்றும் ஒரு மகான்களோடு நான் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குண்ணு. வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குண்ணு. வணக்கம்.